हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड कंपेयरिंग क्वांटिटीज लेसन एक्सरसाइज 8.2 7th सम ए मिल्कमैन सोल्ड टू ऑफ हिज बफलोस फॉर रुपीस 20,000 ईच ऑन वन ही मेड ए गेन ऑफ 5% एंड ऑन द अदर ए लॉस ऑफ 10% फाइंड हिज ओवरऑल गेन और लॉस இப்போ ஃபர்ஸ்ட் சம்ம லேர்ன் பண்ணுவோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பஃபலோ அண்ட் செகண்ட் பஃபலோ ஓகேவா ரெண்டுக்கும் என்ன சொல்லிருக்காங்க அவங்க விற்ற விலை அதாவது சோல்டு பண்ண ரேட் தான் கொடுத்திருக்காங்க ஓகேவா 20,000 இதையுமே சோல்டு பண்ணியிருக்காரு செகண்ட் பஃபலோவையுமே 20,000 சோல்டு பண்ணியிருக்காரு பட் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் பஃபலோ எவ்வளவு வாங்கினாரு செகண்ட் பஃபலோ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாரு அது நம்மளுக்கு தெரியாது பட் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் எந்த பெர்சன்டேஜ்ல அதாவது கெயின்ல வித்தாரா லாஸ்ல வித்தாரான்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பஃபலோ வந்து என்ன சொல்றாங்க 5% கெயின் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பஃபலோ 10% லாஸ் ஓகேவா ரெண்டு க்ளூ கொடுத்துட்டாங்க இப்போ இந்த க்ளூவை வச்சுட்டு நம்ம வாங்கின விலையை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நமக்கு தெரியாது வாங்கின விலை தெரியாது இப்போ 5% லாஸ் அதாவது 100க்கு 5% கெயின் 100க்கு 5 ரூபாய் கெயின்னா நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு அதாவது நம்ம வாங்கிய அமௌண்ட்டுக்கு ஓகேவா ஸோ இதுல இருந்து இதை கழிக்கிறோம் சாரி கூட்டுறோம் கெயின்னா கூட்டணும் அதாவது வாங்கினது தெரியாது வாங்கினதுல இருந்து 5% 100க்கு 5 ரூபாய் நம்மளுக்கு லாபம் அப்ப நம்மளுடைய வாங்கிய அமௌண்ட்டுக்கு எவ்வளவு லாபம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இப்ப க்ளூ கொடுத்தாச்சு ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் நம்மளுடைய விற்ற விலை வந்துரும் ஓகேவா சோ இந்த க்ளூவை யூஸ் பண்ணி பண்றோம் இப்ப செகண்ட் சம்முக்கும் அதே மாதிரி தான் அதாவது செகண்ட் பஃபலோக்கும் செகண்ட் பஃபலோ தெரியாது வாங்கினது அதே மாதிரி லாஸ் பண்ணிருக்காங்க அதனால மைனஸ் பண்றோம் ஓகேவா எவ்வளவுக்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் நம்மளுக்கு நஷ்டம் ஆயிருக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்மளுடைய தெரியாது எக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஓகே ஆனா விற்ற விலை நம்மளுக்கு தெரியும் 20,000 ஓகேவா இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதனுடைய எக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பஃபலோனுடைய வாங்கிய விலை செகண்ட் பஃபலோனுடைய வாங்கிய விலை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய விற்ற விலையும் அதையும் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கெயின் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பஃபலோ வச்சு பண்ணிடுவோம் ஓகேவா அதாவது நமக்கு வாங்கிய விலை தெரியாது நம்மளுக்கு வந்து 5% கெயின் கிடைச்சிருக்கு 100க்கு 5 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்ப நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு எவ்வளவு லாபம் ஓகேவா ஈக்குவல் டு 20,000 நம்ம விற்ற விலை 20,000 ஓகே இப்போ பாருங்க எல்சிஎம் ஆர் கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஓகேவா சோ 100x பிளஸ் 5x 5x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 20,000 ஓகேவா இப்போ இந்த 100 அந்த பக்கம் போறப்ப மல்டிபிளிகேஷன்ல போகும் ஓகேவா இப்போ 100 பிளஸ் 100x பிளஸ் 5x 105x ஓகேவா ஈக்குவல் டு 20,000 மல்டிபிள் 100 ஓகே இப்போ x ஈக்குவல் டு 20,000 மல்டிபிள் 100ன்றப்ப ரெண்டு ஜீரோ சேர்க்கிறோம் இப்போ 105 ஓகேவா இப்போ 5 டேபிள்ல கிராஸ் பண்ணுவோம் இது 2 டைம்ஸ் இது 1 டைம் ஓகே இந்த 20 வந்து 4 டைம்ஸ் 1 2 3 4 5 5 0 இருக்கு 1 2 3 4 5 ஓகே வா இப்போ இது கிடைச்சிருக்கு சோ இது வந்து 21 வந்து 3 டேபிள்ல போகும் பட் 4 வந்து 3 டேபிள்ல போகாது 21 4 டேபிள்ல போகாது சோ நம்ம இப்போ டிவைட் பண்ணி பாத்துருவோம் ஓகே வா இப்போ பாருங்க 21 போட்டுக்குறோம் 4 1 2 3 4 5 5 0 இருக்கு நம்மளுக்கு இப்போ 40 ஓகேவா 40 வந்து 21 ஒன் டைம் தான் இருக்கு ஏன்னா 2 டைம்ஸ் வந்து 42 ஆயிரும் இப்போ பாருங்க 10 ஒன் போச்சுன்னா 9 3 இருக்கு 1 ஓகேவா இப்போ ஒரு ஜீரோவை மட்டும் இறக்குறோம் ஓகே இப்போ பாருங்க 21 190 எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ 21 ஒரு 5 டைம்ஸ் பார்த்தோம்னா 5 10 105 தான் கிடைக்குது ஓகே இப்போ 21 ஒரு 7 டைம்ஸ் பார்ப்போம் 7 147 ஓகே இது 9 வரைக்கும் போகுது அப்போ திரும்பவும் பார்ப்போம் 21 9 டைம்ஸ் பார்ப்போம் 9 18 ஓகே 189 வரைக்கும் வருது ஸோ 9 டைம்ஸ் 189 ரிமைனிங் என்னது 1 திரும்ப செகண்ட் ஜீரோவை இறக்குறோம்
செகண்ட் ஜீரோ இப்ப 10 தான் வருது 10 வந்து 21 விட சின்னது அதனால இங்க குவாஷன்ல ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டு அடுத்த ஜீரோவையும் கீழ இறக்கிறோம் ஓகேவா இப்ப 5 டைம்ஸ் நம்ம 105 பாத்தோம் சோ 4 டைம்ஸ் வரும் ஓகேவா 4 டைம்ஸ் 4 84 இப்ப ரிமைண்டர் என்ன வருது இங்க 10 இருக்கு இங்க 9 இருக்கு சோ 10 ல 4 போச்சுனா 6 இது 116 இப்போ லாஸ்ட் ஜீரோவ திரும்ப இறக்குறோம் 116 160 வருது இப்போ 21 வந்து 7 போட்டோம்னா 14 வரும் 8 போட்டோம்னா 8 68 168 வந்துருது சோ நம்ம என்ன பண்ணுவோம் 7 ஏ போட்டுக்குறோம் ஓகேவா 7 7 போட்டோம்னா 7 14 ஓகேவா இங்க சோ 10 ல 7 போச்சுனா 3 வரும் ரிமைண்ட் 3 வந்திருக்கு திரும்ப இங்க 5 இருக்கு 5 ல 4 போச்சுனா 1 13 இருக்கு இங்க டாட் வச்சிரறோம் இப்போ ஒரு 0 சேர்த்துட்டு சாரி இங்க ஒரு 0 சேர்த்துட்டு இப்போ இது எத்தனை தடவை போகும் அப்படி பாப்போம் இப்போ பாருங்க 130 இருக்கு அப்ப 21 வந்து 21 வந்து 130 அதாவது 147 ரப்ப 7 டைம்ஸ் வருது இது சோ 6 பார்த்தோம்னா 12 ஓகே இப்போ 6 டைம்ஸ் 6 12 அப்ப ரிமைண்ட் 4 திரும்ப 0 போக்கு போடுவோம் இங்க 0 வந்துரும் ஓகேவா இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பஃபல நம்ம வாங்கிய விலை என்ன கிடைச்சிருக்கு 19047.6 ஓகே இப்போ செகண்ட் பஃபல பத்தி பாப்போம் இப்போ செகண்ட் பஃப்லோ எவ்வளவுக்கு வாங்கி இருக்காரு அப்படினு கண்டுபிடிக்க போறோம் செகண்ட் பஃப்லோ வாங்கின விலை நமக்கு தெரியாது பட் என்ன கெய்னா லாஸா லாஸ்ல வித்துருக்காரு எவ்வளவு 100க்கு 10 ரூபாய் நஷ்டத்துல வித்துருக்காரு எவ்வளவு அமௌண்ட்க்கு அவருடைய வாங்கிய அமௌண்ட்க்கு ஈக்குவல் டு 20000 20000க்கு வித்துருக்காரு ஓகேவா இப்போ பாருங்க 100x - 10x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 20000 ओके इप्पो 100 माइनस 10 90 90x इक्वल टू 20000 इन द मल्टीपल 100 ओके इप्पो x इक्वल टू 20000 रेंड जीरो திரும்ப வந்து 100 க்கு பதிலா பை 90 இப்போ 10 க்கு 10 இப்போ 9 டேபிள்ல பாப்போம் ஓகே வா இப்போ ஈஸியா இது மாதிரி போட்டுக்குவோம் 20 1 2 3 4 5 2 3 4 5 9 டேபிள்ல 9 டேபிள்ல 2 டைம்ஸ் 18 2 ரிமைன் இந்த ஜீரோ இறக்குறோம் 2 டைம்ஸ் 18 2 ரிமைன் இந்த ஜீரோ இறக்குறோம் 2 டைம்ஸ் 18 ரிமைன் 2 இந்த ஜீரோ இறக்குறோம் 18 ரிமைன் 2 இந்த ஜீரோ இறக்குறோம் 18 2 so என்ன வந்துருக்கு 5 2 வந்திருக்கு பாயிண்ட் திரும்பவும் 2 2 ஆவே போகும் ஓகே இப்போ என்ன வந்திருக்கு 2 2 2 2 பாயிண்ட் 2 ஓகே இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம பண்ண முடியல ஓகே இப்போ செகண்ட் பஃபலோ வாங்கிய வழியும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம மொத்த வாங்கி ரெண்டு பஃபலோவையும் நம்ம எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட் பஃபலோ செகண்ட் பஃபலோ பாயிண்ட் 8 9 6 2 11 1 41 ஓகே 41000க்கு நம்ம வாங்கி இருக்கோம் ஆனா எவ்வளவுக்கு வித்துறோம் ஜஸ்ட் 40000 only நம்ம வித்துறோம் அப்ப நமக்கு நஷ்டம் தான் ஓகேவா அதாவது 140000க்கு மட்டும் தான் நம்மளால விக்க முடிஞ்சது சோ நமக்கு நஷ்டம் தான் வந்திருக்கு 1269 அதாவது 1269 ரூபீஸ் வந்து நமக்கு loss amount okay இது மாதிரி தான் பண்ணனும் first வந்து நம்ம சம்ம first ரீட் பண்ணனும் ரீட் பண்ணி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுல என்ன சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டுமே sold விற்ற விலை தான் கொடுத்திருக்காங்க பட் வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க 5% வந்து லாபத்திலயும் 10% வந்து நஷ்டத்திலயும் வித்திருக்காங்கன்னு சொல்லி க்ளூ கொடுத்தாச்சு சோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிய விலையை கண்டுபிடிச்சிரலாம் கெய்ன்னா வாங்கிய விலையில இருந்து பிளஸ் பண்ணிக்கறணும் லாஸ்னா வாங்கிய விலையில இருந்து மைனஸ் பண்ணி பண்ணிரணும் ஓகேவா பண்ணி நம்மளுடைய வாங்கிய விலையை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு கடைசில நமக்கு என்ன நடந்துச்சு லாபம் கிடைச்சிருக்கா நஷ்டம் கிடைச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிரலாம் ஓகே தேங்க் யூ